ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு எபிசோட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். என்கிட்ட நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஹேர் கேர் பற்றி, ஸ்கின் கேரை பற்றி. சரி, ஓகே, நான் ஸ்கின் கேர் என்னுடைய ரொட்டீனை உங்ககிட்ட சொல்கிறேன். அதுதான் இன்னைக்கு எபிசோடோட மெயின் கண்டென்ட். ஸோ பொதுவாக யூடியூப் சேனல் அப்படின்னு பார்த்தோம்னா செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், இல்லைனா நமக்கு பிடித்தவங்கக்கிட்ட நம்ம வந்து டைரெக்டாக மீட் பண்ண முடியலனாலும் யூடியூப் சேனல் மூலமாக அவங்கள அவங்களா பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சேனல்ஸ்க்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் கூட எல்லாமே பர்சனலாக எனக்கு பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, அதாவது இந்த சேட் பண்ணுறோம்ல அதை சொல்கிறேன். ஸோ அதில் நிறைய பேரோட டிமாண்ட் ரொம்ப ஜென்யூனான டிமாண்டாக இருந்தது ஹேர் கேரை பற்றியும் ஸ்கின் கேரை பற்றியும். ஸோ அதுக்கான எபிசோடு தான் இது. ஸ்கின் கேர் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்கின்னுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், ஹேருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஒரு 30 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா இது எதுவுமே பண்ணது கிடையாது, நீங்கள் நம்புகிறீங்களோ இல்லையோ. எதை பற்றியுமே கேர் பண்ணது கிடையாது, பார்லர் போகிறது சுத்தமாக கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தான் நான். நிறைய சீரியல் பண்ணேன், என்னுடைய 13-14 வயசுலேயே ஹீரோயின் ஆகிட்டேன். அவ்வளோ பிஸியாக இருந்தப்போ கூட பார்லர் போக மாட்டேன். இப்படி இருந்து ஒரு 30 வயசுக்கு மேலே என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவள் வந்து என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸு. அவள் தான் வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் எனக்கு சொன்னான், 30 வயசுக்கு அப்புறம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீ ஒழுங்காக மெயின்டைன் பண்ணியிருந்தனா இன்னும் வேறு மாதிரி உன் ஸ்கின் க்ளோவாக இருந்திருக்கும் அப்படியெல்லாம் அவள் நிறைய எனக்கு சொல்லியும் கொடுத்தா. என்னை கூட்டிகிட்டு போய் ஷாப்பிங்கும் பண்ணா. அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் இஏல தான். என் ஃப்ரெண்டு பேர் முபீன் சுல்தான். முபீன் சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து, அதாவது எல்கேஜி யூகேஜிலேருந்து நாங்கள் ஒன்றா படிக்கிறோம். அவள் வந்து அவளுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு அவள் படிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனை, வேணால் அவள் வந்து ஏரோஸ்டஸாக இருந்தாள். ஸோ அவள் மூலமாக எனக்கு அதோடய இம்பார்ட்டன்ஸ் கிடச்சிருச்சு. நான் எந்த ப்ராடக்ட் பேருமே நான் குறிப்பிட்டு இதில் சொல்ல விரும்பலை. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், லாக்மி யூஸ் பண்ணுங்கள், இல்லை பான்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லை லோரியல் யூஸ் பண்ணுங்கள், கார்னியர், அந்த மாதிரி எதுவுமே சொல்ல விரும்பலை. நம்ம வருமானத்துக்கு தரமான நல்ல கம்பெனியில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். எதுவுமே வந்து ஓவர் நைட்டில் எந்த ஒரு பலனும் அதோடய ரியாக்ஷனும் உங்களால் பார்க்க முடியாது. கண்டிப்பாக இதை வந்து நம்ம லைஃப் லாங் கமிட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கான ஒரு க்ளோ ஒரு 2-3 மந்த்ஸில் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி விட்டுறக்கூடாது. இது நம்ம லைஃப்பில் இதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸை கொடுத்து தான் ஆகணும். குளித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு 20 மினிட்ஸ் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் கண்டிப்பாக இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, பேக் டு ரொட்டீன். ஸோ நான் பச்சை தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். ஃபேஸ் வாஷ் வச்சு மட்டும்தான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். பாடிக்கு யூஸ் பண்ணுற பாடி வாஷோ சோப்போ யூஸ் பண்ண மாட்டேன். கம்பல்சரி சுடுதண்ணியில் குளித்தாலும் ஃபேஸில் பச்சை தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, அதுக்கப்புறமா கிளென்சர் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி, அதுலேயும் நிறைய கம்பெனி கிளென்சர்ஸ் இருக்குது, நமக்கு எது பிடிச்சிருக்கு, நம்ம ரெகுலராக எதை யூஸ் பண்ணுறோமோ அதையே யூஸ் பண்ணலாம். ஸோ கிளென்சர் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு காட்டன் துணி, அதாவது எந்த காட்டன் துணியாக இருந்தாலும் கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு அந்த கிளென்சர் நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஆப்வியஸாக அப்போ அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து நான் ஃபர்ஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் சி சிரம்ஸ் வந்து, அதுவும் நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அந்த விட்டமின் சி கண்டிப்பாக ரொம்ப தேவை. இப்போ இருக்கிற ஸ்கின் பொல்யூஷன் மெயினாக எங்கே பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு, நம்மளை சுற்றி நிறைய டஸ்ட் இருக்குது. அப்புறம் ட்ரைனஸ்ஸு, இதெல்லாமே நம்ம வந்து ஸ்கின்னுக்கு வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சிரம் எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு 4-5 ட்ராப்ஸ் மாதிரி எடுத்துப்பேன். எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக அதையும் நல்லா அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அண்டர் ஐ க்ரீம், இதுவும் உங்களுக்கு பிடிச்ச ப்ராண்டில், நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராண்ட்லேயே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்டர் ஐ க்ரீமை நான் கண்ணுக்கில் நல்லா டேப் பண்ணுவேன். இதுவும் அதே மாதிரி ஒரு 4-5 பம்ப் மட்டும் கொடுத்துட்டு அதுலேருந்து எடுத்து நல்லா கண்ணுக்கு கீழே நல்லா டேப் பண்ணுவேன். கண்ணுக்கு கீழே இருக்கிற ஸ்கின்னுக்கும் ஃபேஸுக்கு இருக்கிற ஸ்கின்னுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஏன் அண்டர் ஐ க்ரீம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, கம்பல்சரி கண்ணு கீழே இருக்கிற ஸ்கின், இந்த ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். நமக்கு வயசாகுது, அப்புறம் நம்ம ஸ்கின் ரியாக்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல தான் ரியாக்ட் ஆகும். நிறைய பேருக்கு அண்டர் ஐ வரும், ரிங்கிள்ஸ் வரும்,
இது எல்லாமே சைன் ஆஃப் ஏஜிங் வந்து கண்டிப்பாக இங்கே தான் தெரியும். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் ரொம்ப முக்கியம். ஸோ அண்ட்ரை க்ரீம் ரொம்ப ரொம்ப முக்கியம், டேப் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஸோ இந்த சிரம் வந்து செட் ஆகும், அதுக்கு மேலே நான் வந்து மாய்ஸ்சரைசர் போடுவேன். மாய்ஸ்சரைசரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுறது, அந்த ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கறது, ஸ்மூத், அதுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். ஸோ மாய்ஸ்சரைசர்லேயும் பார்த்தீங்கன்னா டே க்ரீம் நைட் க்ரீம்னு இருக்குது. ஸோ அது நீங்கள் ப்ரிஃபரபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes விட்டுருவேன். அந்த மாய்ஸ்சரைசர் நம்ம ஸ்கின்னுக்குள்ளே, அந்த சீரம் நம்ம ஸ்கின்னுக்குள்ளே, டே க்ரீம் நம்ம ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா கிளம்புறதுக்கு முன்னாடி, ஷூட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கம்பல்சரியாக சன்ஸ்க்ரீன் லோஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். SPF 30, SPF 50 அந்த மாதிரி கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு பிடித்த ப்ராண்டில் வாங்கிக்கலாம். ஸோ சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸ் அப்ளை பண்ணணும் கழுத்து வரைக்கும். ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், கம்பல்சரி ஃபுல் பாடி மாய்ஸ்சரைசர் போடணும். பாடி லோஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், பாடி மாய்ஸ்சரைசர்ஸ் கிடைக்கும். ஸோ கம்பல்சரி காலு கைக்கெல்லாம் போட்டிங்கன்னா உடம்புல இருக்கிற ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் போடுறது. ஸோ நைட்டும் காலையிலையும் கம்பல்சரி பாடி ஃபுல்லாக மாய்ஸ்சரைசர் பண்ணுறது. இதுக்கப்புறம் தான் நான் ஷூட்டிங் போய் மேக்கப் எல்லாம் போடுவேன். ஸோ இது என்னுடைய டே ரொட்டீன். நைட் ரொட்டீன் இதே ஃபார்முலா தான். இதே மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன், கிளென்சர் போடுவேன், அண்டர் ஐ க்ரீம் போடுவேன், சீரம் போடுவேன், எல்லாம் முடிச்சுட்டு மாய்ஸ்சரைசர் நிறைய அப்ளை பண்ணுவேன். அதாவது ஒரு லேயரை விட எக்ஸ்ட்ரா 2 layers அப்ளை பண்ணுவேன். சன் ப்ரொடெக்ஷன் க்ரீம் மட்டும் போட மாட்டேன். 2 layers நிறைய நல்லா திக்காக அப்ளை பண்ணுவேன். கைக்கு காலுக்கு எல்லாமே திக்காக அப்ளை பண்ணுவேன், தூங்கிடுவேன். நைட்டு நம்ம ஸ்கின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப அதாவது நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அதோட அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் கண்டிப்பாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நான் திருப்பியும் சொல்கிறேன், இது டெய்லி மார்னிங் ஒரு 20 minutes, நைட் ஒரு 20 minutes, இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல எந்த தப்புமே கிடையாது. நம்ம உடம்பு தான் நமக்கு கோவில். ஸோ ஆரோக்கியமாக இருக்கிறது, நம்ம உடம்பை கேர் பண்ணிக்கிறது, எக்ஸசைஸ், யோகாஸ், இந்த மாதிரி நம்ம ஸ்கின் கேராக இருக்கட்டும், ஹேர் கேராக இருக்கட்டும், அதுக்கு நாம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கண்டிப்பாக தப்பே கிடையாது. நான் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு பெருமையாக நீங்கள் நினச்சி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ டே கேர் அண்ட் நைட் கேர் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச ப்ராண்டில் இந்த விஷயங்கள், இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சீரம், விட்டமின் சி, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நல்ல அண்டர் ஐ க்ரீம் ஈஸியாக கிடைக்கும். மாய்ஸ்சரைசர் டே அண்ட் நைட் க்ரீம் செப்பரேட்டாக கிடைக்கும். ஸோ இதை நல்லா ப்ராப்பராக நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், இதை அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி மசாஜ் பண்ணுறதா இருக்கட்டும், நல்லா மசாஜ் பண்ணுங்கள். பிளட் சர்க்குலேஷன்ஸ் இதெல்லாம் தான் முக்கியம். அதுக்கு நாம் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் தான். ஓகே, ஸோ கண்டிப்பாக ஓவர் நைட்டில் எல்லாமே வந்துடும், ஓவர் நைட்டில் நம்ம ஸ்கின் மின்னும் க்ளோ ஆகும்னு நினைக்காதீங்க. இதை ரொட்டீனாக பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும். அதை மீறி பிம்பிள்ஸாக இருக்கட்டும், வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, உங்கள் ஸ்கின் ஸ்பெஷலாக வேறு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான டாக்டர்ஸை நீங்கள் மீட் பண்ணலாம். அவங்க கொடுக்குற இந்த ரொட்டீனோட அவங்க கொடுக்குற விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பர்டிகுலராக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க அதுக்காகவே படிச்சிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நான் இந்த எபிசோட் மூலமாக ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுங்க, கேர் பண்ணிக்கோங்க. நன்றி.